Okay, listen, pa. Now we see the inverse sine function. Okay, so already nama sine function nama paathukittom pa. Sine function nama enga irundhu enga define pannuvonu sonna sine function from R to closed interval minus 1 comma 1. R means namakku real line solumbodhu ella numbers me eduthukidalam, but namakku sine function solumbodhu nama eppadi edupom, closed interval minus pi by 2 comma pi by 2. Seriyappa, sine function oda map idu pa. Sine inverse na nama eppadi map define pandrom appadina, sine inverse from adhavadhu inverse, appa inga vandu domain a irukkudiyadhu inga varumbodhu eppadi marum pa, codomain a marum. Then anga vandu range, inga range a irukkudiyadhu inga varumbodhu edha marum, domain. So that means first இது வரும் கரெக்ட் தான பா அதாவது இதோட டொமைன் க்ளோஸ்ட் இன்டர்வல் மைனஸ் ஒன் கமா ஒன் டூ தென் அதோட ரேஞ்ச் வந்து என்ன வரேன்னா ஆர் ரியல் லைன் கிடையாதுப்பா அதாவது மைனஸ் ஒன் நமக்கு எந்த பிளேஸில் கிடைக்கும் மைனஸ் பை பை டூ அப்ளை பண்ணும்போது ஒன் நமக்கு சைனுக்கு எதுக்கு கிடைக்கும் பை பை டூ அப்ளை பண்ணும்போது சரியாப்பா ஸோ அப்போ சைன் இன்வர்ஸோட மேப் எங்கேருந்து எங்கேப்பா வரும் க்ளோஸ்ட் இன்டர்வல் மைனஸ் ஒன் கமா ஒன் டூ க்ளோஸ்ட் இன்டர்வல் மைனஸ் பை பை டூ கமா பை பை டூ ஓகே பாப்பா எல்லாருக்கும் புரிஞ்சுச்சாடா சைன் இன்வர்ஸோட மேப் எங்கேருந்து எங்கேப்பா டிஃபைன் பண்ணுறோம் சைன் இன்வர்ஸ் ஃப்ரம் closed interval minus 1 comma 1 to closed interval minus pi by 2 comma pi by 2 and it is defined by so listen this is the definition so you in other words irukkalappa so idhula endu nee paathukoda idhula endu avana konjam oda easier puriyum bari in other words the inverse function sine inverse from map define pandranga closed interval minus 1 comma 1 to closed interval minus pi by 2 comma pi by 2 then eppadi define pandrom bari sine inverse x equal to sine inverse x equal to y okay va so sine inverse x from where x namakku enga ulla element pa closed interval minus 1 comma 1 that means domain la ulla element y enga ulla element pa namakku closed interval minus pi by 2 comma pi by 2 did you understand students that is sine inverse define pandrom sine inverse map sine inverse from closed interval minus 1 comma 1 to closed interval minus pi by 2 comma pi by 2 is defined by எப்படி டிஃபைன் பண்ணுறோம் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் வேர் எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் மைனஸ் ஒன் கமா ஒன் அண்ட் ஒய் பிலாங்ஸ் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் மைனஸ் பை பை டூ கமா பை பை டூ சரியாப்பா ஸோ இதுதான் இதோட டெஃபினிஷன் ஓகே வேடா தென் நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இதில் சம் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்கப்பா ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸை பார்த்து வச்சுக்கோங்க சரியாப்பா ஸோ என்னென்னா ஒய் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இதை நம்ம எப்படி படுதலாம் பாரு ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தா ஒய் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் சைன் இன்வர்ஸ் நமக்கு லெஃப்ட் சைட் வரும்போது எப்படிப்பா மாறிடும் சைனாக மாறிடும் ஸோ தட் இஸ் அதை தான் எழுதியிருக்காங்க எக்ஸ் ஈக்குவல் டு சைன் ஒய்ன்னு எழுதிக்கிடலாம் ஓகேவாப்பா எக்ஸ் பிலாங்ஸ் டு எங்கே உள்ள எலமெண்ட்டுப்பா க்ளோஸ்ட் இன்டர்வல் மைனஸ் ஒன் கமா ஒன் க்ளோஸ்ட் இன்டர்வல் மைனஸ் ஒன் கமா ஒன்னை தான் எப்படி எழுதியிருக்காங்கன்னா மைனஸ் ஒன் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஒன் ஓகே பாப்பா இன்டர்வல் ஃபார்மில் இது ரெண்டுமே சேம் சரியாப்பா ஸோ இந்த வேலை எழுதியிருக்காங்க தென் அதே மாதிரி ஒய் பிலாங்ஸ் டு எழுதும் போது நம்ம இன்டர்வல் ஃபார்மில் அந்த மாதிரி எழுதிக்கிடலாம் ஓகே பாப்பா தென் நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் பாருப்பா என்ன கொடுத்துருக்காங்க பாரு சைன் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அதாவது அவுட் சைடில் வந்து சைன் இருக்குப்பா உள்ளாடி வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்குது ஈக்குவல் டு எக்ஸ் நம்ம எழுதிக்கிடலாம் எப்போ எழுதலாம்னா மாடுலஸ் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஒன்னாக இருக்கும்போது இந்த கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம் சரியாப்பா ஸோ அதே மாதிரி தேர்ட் ஒன் வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட்ப்பா தேர்ட் ஒன் இருக்கக்கூடியது வந்து இம்பார்ட்டன்ட் நோட் சரியா அதாவது நம்ம நிறைய ப்ராப்ளத்தில் யூஸ் பண்ணுவோம் தட் இஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் சைன் இன்வர்ஸ் அவுட் சைடு சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எப்போ நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பாருப்பா எக்ஸ் பிலாங்ஸ் டு எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மைனஸ் பை பை டூக்கும் பை பை டூக்கும் இடையில இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் சைன் இன்வர்ஸையும் சைனையும் கேன்சல் பண்ணிவிட்டு எக்ஸ்ன்னு எழுதிக்கிடலாம் ஓகேவாப்பா அதாவது எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் மைனஸ் பை பை டூக்கமாக பை பை டூ எக்ஸோட வேல்யூ எங்கே இருக்கணும்னா அதாவது மைனஸ் நைன்டி டிகிரிக்கும் நைன்டி டிகிரிக்கும் இடையில இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன எழுதிக்கிடலாம் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எழுதிக்கிடலாம் ஓகே பாப்பா தென் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதலாம் எப்போ எழுதலாம்னா எக்ஸோட வேல்யூ பை பை டூக்கும் த்ரீ பை பை டூ தட் மீன்ஸ் நைன்டி டிகிரி டு டூ செவன்ட்டி டிகிரி அதுக்கு உள்ளாடி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி எழுதலாம்னா அதை பை மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கிடலாம் ஓகே பாப்பா தென் நெக்ஸ்ட் ஒன் ஒய் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஆல்சோ எ ஆட் ஃபங்க்ஷன் சைன் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ ஆட் ஃபங்க்ஷன் நம்ம பார்த்துக்கிட்டோம் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸும் என்ன தான் பா வரும் ஆட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு வரும் ஓகே பாப்பா